Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் vlog தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ட்ராயர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. காய்கறி எதுவுமே இல்ல. சுத்தமா காலியா இருக்கு. இதுல வந்து புளி இருக்கு, ஊர் புளி. இதுல வந்து நெல்லிக்காய் இருக்கு. ஒண்ணுமே இல்ல பாருங்க. காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரைடே. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ரீஃபில் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு காலை தான் போய் கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரிட்ஜை ரீஃபில் பண்ணோம். அது ஹஸ்பண்ட் லன்ச் பேக் லன்ச்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ என்ன வாங்கினேன்னா பீஸ் வாங்கினேன். 1000 பீஸ் ஸ்வீட் கார்ன் பன்னீர். ஆக்சுவலி இங்கே வந்து பால் கார்ட்டை தான் நான் வந்து பன்னீர் வாங்குவேன். ஃப்ரெஷ் பன்னீர் நேற்று போனால் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால் கடையில் போய் இந்த பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். இதை வச்சு நான் இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு நான் காமிப்பேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேரட், இது என்னது பாவக்காய், வெண்டைக்காய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பில்லை, பீன்ஸ், அப்புறமா கொஞ்சமாக கத்திரிக்காய், அப்புறம் என்னோடய ஃபேவரட், அப்புறம் என்னோடய கிட்ஸோட ஃபேவரட் கடலை மிட்டாய். இது நல்லா ஷாஷே பேக்கெட் மாதிரி போட்டு குட்டி குட்டியாக ஒரு 10 ஷாஷே பேக்கெட் வச்சுருக்காங்க. அப்புறம் டைகர் பிஸ்கட். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் ட்ராயரை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு யூஸ்வலாக காய்கறிலாம் வந்து வாங்கினோடனே அப்படியே தான் எடுத்து உள்ளே வைப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு 3-4-5 டேஸில் இது யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிருவேன் காய்கறியை. மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவேன். கத்திரிக்காய், பாவக்காய், கேப்சிகம் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டேன். மிச்சம் வந்து தக்காளி இருக்குது, புதினா, கொத்தமல்லி இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக டப்பால் எடுத்து வைக்கணும். நான் காமிக்கிறேன் எப்படி எடுத்து வைக்கணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த பீஸையும் கார்னையும் ஃப்ரீஸில் வச்சுட்டு வந்துருக்கேன். கருவேப்பிலைக்கு நான் தனியாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுருவேன். ஸோ நான் கருவேப்பிலை வந்து ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய வாங்கிட்டு வீணாக அப்படியே வேஸ்ட்டாக போகுது. சில நேரங்களில் பவுடர் அடித்து வைப்பேன், சில நேரங்களில் முடியாது. அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன். பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே இருக்க காம்பை ஃபுல்லாக எடுத்துட்டு இது மாதிரி போட்டு வச்சுப்பேன். 15 டேஸ்க்கு இது கெட்டே போகாது, நல்லா தான் இருக்கும். உங்ககிட்ட கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் சில்வர் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணுங்கள். அது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கிட்ட வேறு வழி இல்லை, அதனால் நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு கண்டெய்னர். அதில் வந்து இந்த காம்பை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஃபுல்லாக நான் எடுக்க மாட்டேன். காம்பை கொஞ்சமாக வச்சுருப்பேன். கட் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுட்டு. இது எனக்கு ஒரு 2-3 டேஸில் இது இந்த கொத்தமல்லி காலியாக போயிடும். ஸோ அதனால் அப்படியே வச்சு. புதினா வந்து நான் இன்னும் ஒரு நாளில் யூஸ் பண்ணிடுவேன். அதனால் இதை அப்படியே எடுத்து நான் உள்ளே வைக்கிறேன். இல்லைனாக்கா தனித்தனியாக லீஃபை பிரித்து அதுவும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். காய்கறி வந்து கம்மியாக தான் இருக்குது என்னோடய ட்ராயரில். அதனால் நான் வந்து பாக்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுட்டேனாக்கா மேலே அந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரிட்ஜு ட்ரே இருக்குல்ல அதில் ஸ்பேஸ் நான் சேவ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அடுத்து வந்து வெங்காயம் எடுத்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ். டேபிள் துடைக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து பன்னீர் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
பன்னீர் வந்து நான் கட் பண்ணி கியூப்ஸ் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த கப்பால் அதாவது ஒரு இது வந்து 200 கிராம்ஸ் அழாக்கு. இது அந்த ஆழாக்கில் நான் வந்து 1.75 ஆழாக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இங்கே ஊற போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வாட்டி சும்மா கையில் வச்சு அலசிட்டு ரொம்ப போட்டு கலையக்கூடாது, அரிசிலாம் உடஞ்சிரும். லைட்டாக அலசிட்டு நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ், எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் மட்டும் ஊற வைங்க போதும். இது ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் தண்ணியை வடிச்சிருவேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ இதில் 1.75 அளவுக்கு நான் அரிசி போட்டிருக்கேன்னா அதுக்கு நான் 2 கப் அதிலே வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பன்னீர் வந்து நான் வெளியில் ஃப்ரோசன் பன்னீர் தான் வாங்கினேன். இப்போ ஃப்ரெஷ் பன்னீர்னால் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் செஞ்சது இல்லை யாராவது வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் பன்னீர்னால் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சேர்க்கலாம். பட் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா பன்னீரை நல்லா கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருவேன். நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஸோ அந்த பன்னீர் வந்து சாஃப்ட் ஆகிடும். அண்ட் நம்ம எந்த டிஷ்ஷில் போட்டு நம்ம செஞ்சாலோ பிரியாணியோ பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் மசாலா பன்னீர் டிக்கா எது எது பண்ணாலும் பன்னீர் வந்து சாஃப்டாகவே மெயின்டைன் ஆகும், ஹார்டாக ஆகாது. ஸோ மிச்ச பன்னீரை வந்து நான் ஒரு ஃபில்டர் தண்ணியில் போட்டு ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி வச்சிடுறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம சீஸு பட்டர்லாம் வைப்போம்ல அந்த கண்டெய்னரில் வச்சுருவேன். இப்போ அரிசி வந்து 15 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி போட்டு களைய மாட்டேன், மறுபடியும் லைட்டாக அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டு அரிசி மட்டும் வைக்க போகிறேன். ஸோ அரிசியை வந்து நான் வடித்து எடுத்து வச்சிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது பன்னீர் வந்து ஊறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை மசாலா தடவி இன்னும் கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். நம்ம சிக்கன் பிரியாணிலாம் பண்ணும்போது சிக்கன் ஊற வைக்கிறோம்ல அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து நான் வந்து ஹங் கர்டு எடுத்திருக்கேன். ஹங் கர்டு வேறு ஒன்றும் இல்லை, நார்மல் கர்டை நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கீழே அந்த வேலாம் கலெக்ட் ஆகிடும், அந்த தண்ணியெலாம் விட்டு கலெக்ட் ஆகிடும். மேலே வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டிய தயிர் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் இருக்கும். என் கிச்சனை ஒரு வாட்டி பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஹெல்ப்பர் வரலை, அதனால் வந்து நான் தான் வந்து இன்றைக்கி வேலை செய்யணும், மேடையெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ பிரியாணிக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வாஷ் பண்ணது தான், இது தனியாக எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய ஜாமான்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வரியாக பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல மூடு வந்திருக்கு. இந்த மாதிரி சிங்க் க்ளீனாக இருந்தால் தான் என்னால் நெக்ஸ்ட்டு வேலை செய்ய முடியும், இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பன்னீர் பிரியாணிக்கு நான் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஒன்றுமே செய்யலை, வெறும் வெங்காயம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சேன். கட் பண்ணி அதை அந்த ஸ்மெல்லே வந்து அப்படியே நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது, பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன்னீரை வந்து மேக்னேட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1/4 கப் தயிர், அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போடல, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நான் ஜெயஸ்ரீஸ் கிச்சன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவங்களோட ரெசிபி தான், பட் நான் வந்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஹோல் கரம் மசாலா போடலை இந்த ரெசிபியில், பட் நான் வந்து ஹோல் கரம் மசாலா போட்டு தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க மேக்னேட் பண்ணிவிட்டு செய்வாங்க, குக்கர்லேயே பண்ணிடுவாங்க, அது தம்பும் இல்லாமல் குக்கர்லேயே செஞ்சுடுவாங்க. ஸோ நம்ம ஊற வச்சுருக்க இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரை சூடாக இருக்கும், நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பண்ணுங்கள். இப்போ வந்து ரொம்ப விகரசாக ஆட்டிடாதீங்க, லைட்டாக டாஸ் பண்ணி விடுங்க எல்லா இடமும் அந்த மசாலா படுற மாதிரி. இந்த மேக்னேஷன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும்.
oil நல்ல சூடா இருக்கு இதில வந்து ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க அது கூட பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டை தாரேனஸ் சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சமா கிராம்பு இது வந்து பட்டை பட்டன் வெடிக்கணும் அப்பதான் வந்து அந்த வெடிச்சிருச்சு அம்மா 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 பட்டை வந்து நல்லா வெடிக்கணும் அப்பதான் வந்து அந்த फ्लेவர் நல்லா உள்ள இறங்கும் இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துப்போம் மீடியம் फ्लेம்ல வச்சு குக்க பண்ணுங்க பிரியாணிக்கு வந்து அதுதான் நல்ல फ्लेவர் கொடுக்கும் அவசரமா நீங்க வந்து ஹை फ்லேம்ல வச்சு வெங்காயத்தை கிண்ட கூடாது ஒரு மிதமான சூட்லயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே வாங்க அது வந்து ஈவனா பிரவுன் ஆகணும் ஒரு பக்கம் உங்களுக்கு பிரவுன் ஆயிட்டு ஒரு பக்கம் வந்து வேகாம இருக்கிறதுலாம் பிரியாணி செட் ஆகாது நல்லா இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துட்டே வாங்க இந்த பிரியாணிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் செய்கிற மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக பிங்கிஷ் ஆயிருக்கு லைட்டாக ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து தக்காளி போட்ட கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் ஏன்னா 1/2 டீஸ்பூன் நம்ம ஆல்ரெடி பன்னீரில் போட்டிருக்கோம் தக்காளியோட பச்சை வாசனம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் இதெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருண்டு வரட்டும் தக்காளி தக்காளி வந்து லைட்டாக வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சில்லி பவுடர் ஆல்ரெடி அதில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம் இதில் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க உப்பு ஹோல் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு பன்னீரில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் தான் கரம் மசாலா போட்டிருந்தேன் இதில் வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரமும் அதே மாதிரி தான் பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு சுருண்டு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம பன்னீர் போட்டுடலாம் அதில் டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ லைட்டாக டாஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கொத்தமல்லி புதினா ஒரு கை அளவு அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸோ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது சாரி பிரியாணிக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றிடலாம் இப்போ நான் வந்து 1¼ கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசியை வந்து 15 மினிட்ஸ் ஊற வச்சேன் அதனால் இப்போ ஊற வைக்காத அரிசினால் நீங்கள் வந்து 1 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் குக்கரில் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கீங்கன்றதுனால 1¼ கப்பு அளவுக்கு தண்ணி ஸோ நான் வந்து யூஸ்வலாக தண்ணி வந்து ஒரு அளந்து ஊற்ற மாட்டேன் எனக்கு வந்து ஐபால் கணக்கு தான் ஸோ உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்லாம் இருக்கீங்க இப்போ தான் சமைக்கிறீங்கனாக்கா நீங்கள் வந்து அளந்து ஊற்றிக்கோங்க நம்ம பன்னீர் வேக வச்சோம்ல அந்த இதை வந்து நான் அலசிக்கிறேன் லைட்டாக சுடு தண்ணி தான் நான் ஊற்றுறேன் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பன்னீர் வந்து சூடாக இருக்கு இப்போ தண்ணி வந்து நம்ம ஊற்றியாச்சு உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் வந்து தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது கரெக்டாக மர்ஜ் ஆகிடும் ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போட போகிறோம் நம்ம ஊற்றின தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அரிசியை போட்டுருங்க அரிசி வந்து தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடித்து வச்சுருங்க தண்ணியோடு ஊற்றிடாதீங்க ஸோ அரிசியில் நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக அரிசியெல்லாம் சரிசமம் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ 1 விசில் வரட்டும் பன்னீர் பிரியாணி வந்து அடுப்பில் இருக்குது விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கடையில் ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பேன்லாம் கேரமல் கஸ்டர்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேஸ் ஒரு நல்ல ஒரு டெசர்ட் அது நான் வந்து யூஸ்வலாக முட்டை பால் சக்கரை எல்லாம் சேர்த்து ஆவியில் வச்சுட்டு அதை வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி சாப்பிடுவேன் செய்வேன் அந்த மாதிரி செய்வேன் பட் இந்த மாதிரி பேக்கெட்லேயும் கிடைக்கும் இது வந்து எங்கள் அம்மா வந்து நோம்பு டைம்லலாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி வச்சு செய்வாங்க
பன்னீர் பிரியாணியில் ஒரு விசில் வந்துருச்சு. நான் ஸோ நான் சிம்மில் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா வந்து நோம்பு டைமில் இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி செய்வாங்க. நான் வந்து இந்த வாட்டி நோம்பு டைமில் வந்து தேடினேன், எங்கேயுமே இந்த பேக்கெட் கிடைக்கல, ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தேடினேன். ஸோ நான் ரீசெண்டாக வந்து கிராசரி ஷாப்பிங் போயிருக்கும்போது இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல, பட் இது வந்து லசீஸான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்டு. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை படி தான் நான் செய்ய போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் இருக்குது. இந்த பவுடரை தான் நம்ம வந்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கேரமல் இருக்கும். ஸோ இந்த கேரமல்ல வந்து நம்ம பிரித்து போல் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு போல். அதில் வந்து பாதி பாதி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பெரிய போலில் கூட ஒரே போலாக செஞ்சிடலாம். ரெண்டு போலில் வந்து நான் கேரமல் ஊற்றி வச்சுட்டேன். நீங்கள் வந்து அந்த பால் மிக்சரை ஊற்றும் போது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும், திக்காக தான் இருக்குது. 500 ml பால் வந்து அடுப்பில் இருக்குது. ஸோ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பேக்கெட், இந்த ஃபுல் பேக்கெட்டு சேர்த்துடலாம். இதை வச்சு அடுப்பில் கிண்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போட்டோடனே அடுப்பு அணைச்சிருங்க. அணைச்சிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதில் அவங்க சர்க்கரைலாம் ஆட் பண்ண சொல்லி எதுவுமே சொல்லலை. வேணும்னா நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தது, ஒரே ஒரு எக்கு. ஸோ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பேனில் ஊற்றிடலாம். ஸோ ரெண்டு போல் நான் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து இது டைரெக்டாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 45 minutes 1 hour செட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், அதாவது இந்த சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ நல்லா ஆறட்டும். காலையில் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வீடு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, இப்படி தான் இருக்குது. டவல் ஒரு இடத்துல, அங்கே ஏதோ ஒரு யூனிஃபார்ம் ஒரு இடத்துல, பெட்ஷீட் கீழே ஒன்று மேலே ஒன்று, கபோர்டு பார்த்திங்களா எல்லாமே திறந்துருக்கு. இப்போ நம்ம தான் க்ளீன் பண்ணணும். பனீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. விசில்லாம் நல்லா அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வீடு ஃபுல்லாக பிரியாணி வாசனை இருக்குது. நல்லா நீல நிலமாக வந்திருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ நம்ம இதை எடுத்து விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. லைட்டாக இப்படி ஃப்ளஃப் அப் பண்ணி விடுங்க. நல்லா குழையலை, அரிசி வந்து உடையலை. பிரியாணி சூப்பராக வந்தாலே நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கப்பா, சொல்லவே முடியாது. ஓகே நல்லா வந்திருக்கு, சூடாக இருக்குது. கொஞ்சம் உலப்போர்னா அப்படியே நல்லா வந்துடும். எனக்கு வந்து பொருட்களை நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கும் அம்மா, மெயினாக பன்னீர் தான் டேஸ்ட் பண்ணோம். நாட் பேட், பன்னீர் நல்லா இருக்கு. சூப்பராக ஒரு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஸ்கூல் வந்துட்டு வந்தோடனே இதை கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். நீ சாப்பாடு சாப்பிடாம என்ன சாப்பிட்டுருக்க? பட்டாணி. சொல்லு. சாப்பிட்டு இருக்க பட்டாணி. அப்பமா நான் வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க அம்மா? எங்க அம்மா வந்து பட்டாணி செஞ்சாங்க. அப்படியா? அப்பமா நான் பூரி சாப்பிட்டேன். நீ ஏன் ஸ்கூல்ல வந்து வெறும் பூரி மட்டும் சாப்பிட்டு வந்த? ஆமா. இங்க வா. நம்மளோட அந்த கேரமல் புட்டிங் வந்து ஒரு 4 hours மேலே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதை கவுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. எப்படி வருதுன்னு தெரியல, ஏன்னா நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணதில்லை. இது
சூப்பராக இருந்திருக்கு. பார்க்க நல்லா செம்மையாக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, அப்படியே கேக் மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் சக்கரை பத்தலை போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. லெஸ் சுகரோட கொஞ்சம் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பேக்கெட் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் கேரமல் கஸ்டர்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு பன்னீர் பிரியாணி சிக்கன் ஃப்ரை, சாரி சிக்கன் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்துட்டு ரைத்தா பிடிக்காது என்னை தவிர, அதனால் கர்ட் வச்சாச்சு. நல்ல அருமையான ஒரு பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை, கண்டிப்பாக போய் இது நான் சாப்பிட போகிறேன். ஸோ இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.